வணக்கம் இன்றைய நம்ம சிட்டிலம் தொடர்பானது இதை வந்து குறைவஞ்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பிரிவுகளும் முடிச்சிட்டோம் இப்ப பார்க்க போறது மூன்றாவது பிரிவு இந்த பகுதியில என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து குரவஞ்சியினுடைய இலக்கியங்கள் பற்றிய அறிமுகம் குரவஞ்சி இலக்கியத்தினுடைய அறிமுகம் பார்த்தோம் திரு திருக்குற்றால குரவஞ்சியினுடைய முழு அமைப்பு நம்ம பார்த்துட்டு அதில் சில பா உள்ளடக்க செய்திகள் பார்த்துருக்கோம் அது த தலைவி வந்து இறைவனில் காதல் கொண்டிரு செய்தி உலாவறுதல் இது பற்றிய குறிப்புகள் எல்லாம் ரெண்டு பிரிவுகளில் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது கூடல் இழைத்தல் என்பது பற்றிய குறிப்பு குரத்தி வந்து தன்னுடைய சிறப்பை கூறுகின்ற பகுதியாக இடம்பெறக்கூடிய வானரங்கள் என்ற பாடல் குறி கேட்டலும் குறிக்கூறலும் பற்றிய செய்திகள் சிங்கன் என்று சொல்லப்படுகின்ற குரத்தினுடைய கணவன்பனுடைய வருகை பிறகு அந் அன்றைய கால அணிகலன்கள் அன்றைய கால பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் இடம்பெறக்கூடிய சேரி மொழி சிறப்பு இவை போன்ற குறிப்புகளும் வந்து இது குற்றால குறைஞ்சு கிடைக்கின்ற செய்திகளே உங்களுக்கு இணைப்பு பகுதியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த கூடல் இழைத்தலாம் என்னது அப்படின்னா தலைவி கூடலித்து பார்க்க பார்க்கிறான் அவ்விடத்துன்னு நான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் முதல் பகுதியோடு சேர்த்து படிச்சீங்கன்னா அது ஈஸியாக புரியும் நான் வந்து இடம் இடப்பற்றாக்குறையும் காணவா மூன்றாவது பிரிவால் போட்டிருக்கேன் எனவே வந்து தலைவி காதல் கொண்ட விடத்து தூது போ தூது அனுப்புகிறாள்ல அதுக்கு அடுத்த செய்தியாக கூடல் கூடலளித்து பார்க்குறாள் கூடல் எழுத்துலனால் என்ன அப்படின்னா காதல் மிக்க பெண் தரையில் மணலில் வட்டமாக வரையும் விடத்து அது தொடங்கிய இடத்தில் வந்து முடிந்தால் தான் நினைத்த நடக்கும் என கருதல் அதாவது கண்களை மூடிக்கொண்டு வரைகிறது அது வந்து இங்கே விடுபட்டு போயிருக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது என்னென்னா கண்ணை மூடிட்டு ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் போட்டோம்னா அது எங்கே தொடங்கணும் அங்கே கரெக்டாக வந்து முடிஞ்சிச்சுன்னா தான் நினைத்த காரியம் நட நிறை நிறைவேறும் என்று அவன் நம்புகிறாங்க அது பேர் வந்து கூடல் எழுத்துல நின்று பெயர் அதுபோல் இந்த வசந்த என்று சொல்லக்கூடிய தலைவியும் இந்த நம்பிக்கைக்கு ஆட்பட்டவளாக இருக்கிறாள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்கள் பகுதியை வந்து அங்கங்கே சில செய்திகளோடு எழுதிட்டு நீங்கள் சில சான்றுகள் எழுதுனா உங்களுக்கு தனியாக குற்றால குரவஞ்சியோ இல்லை குரவஞ்சி இலக்கிய சிறப்புகள் கேட்டாலும் இதுதான் நீங்கள் எழுத வேண்டியிருக்கோம் அப்போ நம்மளுக்கு அதிகமாக எல்லா நம் பள்ளியங்களும் படிச்சுருக்கேன் இந்த பாடல் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுனால அதையே உங்களுக்கு மேற்கோளாக கொடுத்துருக்கேன் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியெருந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து சித்தி விழைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிருண் பறிக்காலும் தேர்க்காலும் ஒழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால தெரியூட மலையங்கள் மலையே இந்த பாடல் வந்து ஐம்பத்தி நாலாவதாக பாடல் இடம்பெறுகிறது இங்கே நமக்கு தெரிய வேண்டியது இங்க எப்பயுமே மேற்கொள்ள பாடல் என்னெல்லாம் போடணும் அவசியம் இல்லை ஆனா பாடல் இடம்பெற்ற இலக்கியங்கள் வேணால் நீங்கள் போட வேண்டியிருக்கும் சில இடத்துல இங்கேருந்து வந்து வெறும் குரவஞ்சு எழுதுறதுனால வெறும் இப்போ மேற்கோள் மட்டும் போட்டுக்கலாம் இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இந்த முழு பாடலாம் நீங்கள் எழுதிக்கோங்க அப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரத்தையும் தன்னுடைய மலைவளத்தை பற்றி சிறப்பாக சொல்லிகிட்ருக்கா கு குரங்குகள் என்ன செய்து ஆண் குரங்குகள் தன்னுடைய பெண் குரங்குகளுக்கு கனிகளை கொடுக்கும் பழங்களை கொடுத்து கொஞ்சும் பிறகு அந்த பெண் குரங்குகள் அந்த கனிகளை கீழே சிந்துது அதை அதை கேட்டுக்கொண்டு வான்கவிகள் வந்து கெஞ்சுவார்கள் அந்த வான்கவிகள்னா வானுலகத்து தேவர்கள் வந்து எனக்கு அந்த கனி குடை அப்படின்னு கேட்குறாங்களா பிறகு காணவர்கள் விழி எறிந்து காணவர்னா வேடவர்கள் வேட்டுவர்கள் சொல்கிறோம்ல வேடர்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய விழி எறிந்துன்னா பார்க்கிறார்கள்னு அர்த்தம் விழிந்து கண்ணை பிடிங்கி எரியிறதுன்னு அர்த்தம் இல்லை ஆக அவர்கள் பார்த்து கொண்டு அவர்களை அழைக்கிறார்கள் யாரா வானவர்களை இங்கே கீழ் மாணவர் செல்கின்ற வானத்தில் உள்ளவர்களை அழைக்கிறார்கள் உடனே ககன சித்தர் என்று சொல்லப்படுகின்ற யாருன்னா அவர்கள் சித்தர்கள் அவர்கள் வந்து எல்லாம் தெரிந்த ஒரு ஒரு முனிவர்கள்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து காயசித்தி காய காயசித்தி என்பது காட்டு மூலிகைகள் அது அது பற்றி குறிப்பும் கீழே கொடுத்துருக்கேன் அதை வந்து அவர்கள் விளைத்து தருவார்கள் விளைவித்து கொடுப்பார்கள் அப்போ தேன் அருவி திரையை எழும்பி தேன் அருவியினுடைய அருவி வந்து எவ்வளோ பிரமாதமாக அது அலைகளை கொண்டு அந்த அருவியினுடைய அலைகள் உயரமாக ஏறி கீழே இறங்குது அது இறங்குகின்ற இடம் வான்வழியாக இறங்குகிறது அதனால என்ன ஆகுது சூரியனுடைய தேற்காலும் பறிக்காலும் குதிரையுடைய காலம் வழுகுகிறது அந்த தண்ணி பட்டு அது வழுகிட்டு அது ஓட முடியாமல் நிற்கிது அப்போது இப்படிப்பட்ட மலைவளத்தை உடைய அந்த இடத்தில் வாழக்கூடியவர் யார் எங்களுடைய திரிகுடன திரிகுடநாதர் இறைவன் சிவன் அவர் வந்து தலையில வந்து இளம் பிறையை வளைந்த ஒரு நிலாவை தலையில் முடித்திருக்கக்கூடிய சடை அலங்காரம் வேணியன்றால் சடை முடி அலங்காரத்தை உடையவர் அவர் அவர் வாழுகின்ற ஊர் தான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி இந்த மலைச்சிறப்பை சிறப்பை சொல்கிறான் குரத்தி அது இந்த பொருள் கொடுத்துருக்கேன் ஆண்குரங்களுக்கு கொடுப்பதும் தேவர்கள் இறத்தலும் அந்த காய சித்தி என்று சொல்லியிருக்கோம்ல அதற்கான பொருள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு காயம்னா உடல்னு அர்த்தம் சித்தினா வெற்றின்னு அர்த்தம் உடலை வளர்த்து உயிரை பேணி அறிவால் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற பகுதி தான் காய சித்தின்னு சொல்கிறோம் இந்த மலை சிறப்பை நீங்கள் பாடல் பகுதி எழுதிக்கலாம் அடுத்து குரத்தி வந்து குறிகூறாள் ஆக நீ வந்து குர குற்றாலுறவுன்னு சொல்லிட்டு குறிகூறல் பகுதியில் ரெண்டு வரலைன்னா அது எழுதணும் இல்லையா அதுக்காக இந்த பகுதி கொடுத்துருக்கேன் குரத்தி பாட்டும் அதன் ஊரற்றை பன்னீர் பாட்டு என்ற இலக்கண நூல் குரத்தி பாட்டு என்பதற்கான இலக்கண நூலை சொல்லுகிற இலக்கணத்தை சொல்லுகிறது இப்போ வந்து முக்காலமும் உரைக்கக்கூடியவள் யார் இந்த குரத்தி இன்னும் குறுகூற வருகின்றாள் அவள் குரத்தியிட வ வசந்தவில்ி குறியுடன் தன்மைகளை கேட்கும் இடத்து குரத்தி தன் குறியின் சிறப்புகளை பலபட உரைப்பாள் என்னம்மா நீ குறி சொல்கிறேன்னு சொல்றீங்க அது எப்படிப்பட்டது உன்னை நல்லா கரெக்டாக சொல்லிவிவியா என்று அவள் கேட்பதும் இவள் தன்னுடைய நான் எவ்வாறுலாம் சொல்லக்கூடிய ஆற்றலை உடையவள் என்பதாகவும் தன்னை பற்றி ஒரு பெருமையா சொல்றா அப்பதான் நம்பிக்கை வரும் அப்போ தான் அவங்க சொல்கிறத அவங்க நம்புவாங்க என்பதற்காக சொல்கிறாள் வித்தாரம் என்குரிய அம்மை மணிமுத்து முத்து ஆறம் பூணுகின்ற முகுழ் முலை பெண்ணை வித்தாரம் என்குரிய அம்மை அப்போ நீ ஒரு லைன் படிச்சிட்டிங்கன்னா ரெண்டு தடவை அதை எழுதிக்கலாம் அப்போ மணி முத்து ஆகிய அணியல்கள் அணிந்துள்ள பெண்ணே எனது குறி குருகி தன்மையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று தானே அவளை அறிமுகப்படுத்தி கொண்டு குறி சொல்ல ஆரம்பிக்கிறாள் எனவே கதை பகுதியும் எழுதிட்டு ஒவ்வொரு ரெண்ட லைனும் எழுதிட்டே வரலாம் குறி கேட்டலும் குறிக்கு வரலாம் குறிக்கு சொல்லும் இடத்து அவள் என்ன சொல்லி சொல்கிறான்னா சொல்ல கேழாய் குறி சொல்ல கேழாய் அம்மி தோகையற்கு அரசி குறி சொல்ல கேழாய் நான் சொல்ல போகிறேன் கேளு இதில் என்ன இருக்குது இது வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு மிக இதை விட எளிமையான வரிகள் கொடுக்க முடியாது செல்ல பூங்கோதி நீ பந்திகையில் அவன் சேனை கண்டு வெறிச்சி போல் காணுதே அம்மே அது கரெக்டாக சொல்லிட்டான் உனக்கு வந்து என்ன மயக்கம் வந்திருக்கு நீ வந்து பந்து விளையாடிகிட்டே இருந்த படைகளை பார்த்து இறைவனுடைய உலாவரின்றத படைகளை பார்த்து நீ மறுச்சி கொண்டாய் என்றால் மயக்கம் கொண்டு விட்டாய் அச்சம் போல் படைகளை காணும்போது அச்சம் போல் உன் முகத்தில் புரி தோன்றுகிறது என்று சொல்லும்போது நீ அங்கே பார்த்துருக்க அதனால தான் அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து தான் நீ ஒரு மாதிரி ஆயிட்டா அவள் கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சான்னு என்று அவள் புரிந்து கொள்கிறாள் உடனே நானே குனிந்து அவளுக்கு அணிகலன்களை எல்லாம் பரிசாக அழிக்கிறான் இந்த வசந்தவர்தி உடனே சிங்கன் வருகிறான் இவ குறி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த குரத்தியை தேடி அந்த அவனுடைய கணவனாயி சிங்கன் வரும்போது அவன் ஒவ்வொரு இடமா தேடிக்கொண்டே வருகிறான் அப்போ அவனுடைய நண்பனும் கூட இந்த பகுதியில் வருவான் கருப்பில் அழகியடா என் சிங்கி கருப்பில் அழகியடா என்று சொல்லுகின்றான் ஆக இந்த ஒரு லைன் படிச்சிங்கன்னா நீங்கள் மேற்கோள் பாடலாகவே இது எழுதுகிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் அவன் சிங்கி குத்தி வர்ணையாக இது அமைகிறது அவள் வந்து எங்கேம்மா போனான்னு கேட்க அவள் நடந்தது சொல்லும்போது கடைசியாக திருக்குற்றால குறைஞ்சி என்ற பகுதியை எப்படி முடியணும் குற்றாலநாதனாகிய சிவபெருமானை வழிபட்டு பாடி மகிழ்வதும் கதை முடிவிடுகிறது என்பது வரைக்கும் நீங்கள் குறி குறிப்பாகவும் ஒரு பேராகிராஃபோ பத்தி வினாவா பத்தி விடைய அவன் எழுதி வச்சுட்டு பாடல்களை அங்கங்கே எழுதிக்கணும் இப்போ அடுத்து வந்து இந்த குரவஞ்சி இலக்கியத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்றைய பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு என்பதற்கான ஒரு குறிப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது வந்து என்னென்னா அவங்க போட்டிருந்த அணிகலன்களுக்கான ஒரு பட்டியல்னு வச்சுக்கலாம் அதை தலைக்கு போடுற அணிக்கு வந்து குப்பி தொங்கல் என்ற செய்திகள் பாடலில் வருது சுட்டி என்று சொல்வது அணி மு முத்து மூக்குத்தின்னு சொன்னால் மூக்கணி சவடி என்றால் கழுத்தணி மாணிக்கக்கள் குஞ்சி மணிவடம் முத்தாரம் சொன்னால் மார்பில் அணியக்கூடிய அணிகலன்கள் இடுப்பில் வந்து அரங்கான் இன்றைக்கும் கூட அரங்கான் கயிறுன்னு நம்ம சொல்றோம்ல இடுப்பில் கட்டக்கூடிய க அணிகலனுக்கு பேர் அது கயராகவும் இருக்கலாம் அரைனா பாதி உடம்புல பாதி தான் அரை அந்த ஞான கயிறு அதுக்கு அதுக்கடுத்து காலுக்கு போடுறது பாடகம் பாதம் மணிக்கெச்சம் சிலம்பு தண்டை கால் சுண்டு விரல் அணிக்கு காலாழின்னு பேர் தோளுக்கு தோல் வலை தோல் அணி முன் கையில் போடக்கூடியது குடகம் வளை கடகம் நெளி வளையல் மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது மீதியெல்லாம் இல்லை கொப்பு குழை தண்டொட்டி என்பது போடக்கூடியது கை விரல் அணிக்கு முத்திரை அல்லது மோதிரம் மோதிரம் மட்டும் இருக்கு முத்திரை என்பது இல்லை ஆக இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் எழுதி இதெல்லாம் குற்றால குழந்தைகள் கிடைக்கிறது என்ற செய்தி நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து அன்றைய பழக்க வழக்கங்கள் சொன்னா தரை மெழுகுதல் கோலம் போடுதல் நிலை நினைத்த செயல் நிறைவேறுமா இல்லையா என்று அறிய கூடல் இழைத்து பார்த்தல் பள்ளி சொற்பல்ல அறிதல் மகளிர் பந்தாடுதல் குரத்திடம் குறிக்கேட்டல் நல்ல கணவரை வேண்டி வெண்ணிலாவை தொழுது எருவை நீரில் இடுதல் காதலி கூட்டு விற்க மருந்து கூடியிருப்பாரை கலைக்க மருந்து எல்லாத்துக்கும் அவர்கள் மருந்தை பயன்படுத்துகிறார்கள் போன்ற பழக்கங்கள்லாம் அன்றைய காலத்தில் இருந்தது என்பதற்கான குறிப்புகள் இதில் கிடைக்கிறது அப்புறம் அங்கே அவங்க பேசுகின்ற சேரி மொழி இருக்குல்ல குரவன் குரத்தி பேசுகின்ற மொழி அதனால வந்து தொல்காப்பியர் குறிப்பிடுகிற சேரி மொழி இதில் பெருமளவு இடம் இருக்கிறது சிங்கன் சிங்கி உரையாடலையும் சிங்கன் நூவனும் பேச நூவனும் அவருடைய நண்பன் சிங்கனும் குழுவன் ஆகியோருடைய உரையாளர்களும் இதை காணலாம் ஆக இது போக அதுக்கான சில சான்றுகள் என்ன கொடுத்துருக்கோம் செய்தி சொற்கள்னு சொன்னால் ரவிக்கை தித்திச்சு ரோமம் சீனியால் ஒய்யாரி தொங்கத்தம் நகுர்தத்தி குர்தத் இதெல்லாம் வந்து பாடலுக்குள்ளே வரக்கூடிய வார்த்தைகள் களைப்பு ஆச்சு அக்கால் துரை டெல்லி பிதிங்கி வித்தாரம் சீனத்து சிறக்கு சனங்கள் சக்கதேவி கள்ளி சல்லை ஸ்ரீனா அர்த்தம் பெண்ணுன்றக்கும் அர்த்தம் கக்கத்தில் என்பது ஒரு பேச்சு வழக்கு நூவன் பட்சி பட்சின பறவை சாயினும் குழுவா முக்கி கெம்பாரடை காம சுருக்கி கெல கூதல் சொல்லடா மேய்க்க ஒக்கப்படுக்க இவை போன்ற பலவும் இதில் உள்ள இவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை மட்டும் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக உங்களுக்கு முழுமையான குறைவு இப்போ மொத்த பகுதியும் நடத்தி கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து தேவையானது உங்களுடைய பக்க வரையறைக்கு ஏற்ப நீங்கள் வந்து எழுதி வச்சு அந்தந்த பாடல்கள் மேற்கோள் பாடல்கள் எழுதி நீங்கள் விட தயாரித்து வச்சுட்டு படிக்கணும் தொடர்ந்து பார்க்கலாம்